எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சாரீஸ். இன்றைக்கி நான் செய்யிருக்கிற ரெசிபி வந்து மில்க் டோஃபி. உண்மையில அந்த மில்க் டோஃபி வந்து சின்னவர்ல இருந்து பெரியவர் வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற ஒரு இனிப்பு உண்டு. அப்படியான ஒரு இனிப்பை தான் எப்படி செய்யறதை செஞ்சு ஆக போறேன். எப்படி செய்யறத நீங்களே பாருங்க. நான் வந்து முதல்ல இந்த மில்க் டோஃபி செஞ்சு போட்டு ஊற்றி வைக்கிறேன். இந்த அச்சுக்கு முதலாவது பட்டர் பூசி, இதில் நாங்கள் அந்த ஆயில் பேப்பரை போட்டு வச்சோம்னா நாங்கள் அந்த மில்க் டோஃபி செஞ்ச உடனே இதில் ஊற்றலாம். இந்த மில்க் டோஃபி காஞ்சி எடுக்கலாம், நல்ல இலகுவாக வரும். அதை விட அந்த அச்செல்லாம் கத்தியால் வெட்டி எடுக்கிற நேரம் கீறப்படாமையும் இருக்கும். இப்படி மேல் பக்கமாக கொஞ்சம் விட்டோம்னா நாங்கள் அந்த மில்க் டோஃபியை கலட்டி எடுக்க நல்ல இலகுவாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஆயில் பேப்பர் எல்லாத்தையும் தனி பட்டரும் போடலாம். இங்கே வந்து நாங்கள் மில்க் டோஃபி செய்ய தயாராகலாம். இப்போ நாம் வந்து இந்த மில்க் டோஃபிக்கு 397 கிராம் உடைய இந்த டின்பால் எடுத்துருக்கேன். இதை முதல் நாங்கள் ஒரு பாத்திரத்துக்குள்ளே ஊற்றுவோம். இப்போ வந்து இந்த டின்னை ஒரு காவாசிக்கு தண்ணியை விட்டு கலந்து எடுத்துருக்கேன். நாங்கள் இதுக்கு தண்ணி விடுறது இந்த சீனியை கரைக்கிறதுக்காக மட்டும்தான். நாங்கள் வந்து இதுக்கு அதாவது கூட தண்ணி விட தேவையில்லை, காவாசி தண்ணி விட்டு இதை கலந்து விட்டாலே காணும். இப்போ வந்து நான் அடுப்பை போட்டு ஒரு நடுத்தர சூட்டில் வச்சு இதை காய்ச்சுவோம். இந்த டின்பாலையும் இந்த தண்ணியையும் ஓரளவுக்கு கலந்து விட்டு போட்டு இதுக்கான சீனியை சேர்க்கலாம். நான் வந்து இதுக்கு சரியாக 400 கிராம் சீனி எடுத்திருக்கேன். அதாவது 397 கிராம் டின்பாலுக்கு 400 கிராம் சீனி சேர்க்கிறேன். நான் வந்து இதுக்கு கருப்பு சீனி பாவிக்கிறேன். நீங்கள் வந்து இதுக்கு வெள்ளை சீனி பாவிக்கிட்டனாலும் பாவிக்கலாம். கருப்பு இருந்தாலும் நல்லா, வெள்ளை இருந்தாலும் பரவாயில்ல. இதை வந்து நல்ல நடுத்தர சூட்லேயே இப்படி காய்ச்சி கொண்டு வைப்போம். இந்த மில்க் டோஃபி செய்கிறதுக்கு இப்படி கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாகவும் கொஞ்சம் ஆழமாக இருந்தால் எங்களுக்கு நல்ல இலகுவாக செஞ்செடுக்கலாம். இதை இப்படியே நாங்கள் ஒரு 13-14 நிமிஷம் வரைக்கும் இந்த நடுத்தர சூட்லேயே காய்ச்சி எடுப்போம். இதை வந்து நாங்கள் இடைவிடாது இப்படி திண்டி கொண்டு போகணும். எல்லாத்தையும் அடிப்பிடிக்க பார்க்கும். அடிப்பிடிக்கிற நேரம் எங்களோட மில்க் டோஃபியில் நிறமும் மாறிடும். அதோட இந்த அடிப்பிடித்த வாசமும் வந்துடும். அப்போ அதுக்காக நாங்கள் கைவிடாமல் இப்படியே திண்டி கொண்டு வைப்போம். இப்போ நான் வந்து ஒரு 12 நிமிஷமாக திண்டி கொண்டு இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்க்கவே தெரியும் இந்த சீனியும் தின்பாலும் சேர்ந்து நல்ல வடிவாக கொதித்து குமிழி குமிழியாக வந்து கொண்டிருக்குது. இப்போ இந்த நேரம் நான் வந்து கொஞ்சம் சுவைக்காத ஒரு காத்தை கரண்டி உப்பு சேர்க்குறேன். உங்களை விரும்பினா சேர்க்கலாம், அப்படி நீங்கள் சேர்க்காட்டியும் பரவாயில்ல. ஆனால் நாங்கள் இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்கல, அது சுவை வந்து இன்னும் நல்லா இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு 17 நிமிஷமாக கிண்டி கொண்டிருக்கிறேன். இந்த நேரம் நான் வந்து 2 மேசக்கரண்டி பட்டர் சேர்க்குறேன். இதோட நாங்கள் பட்டரை சேர்த்தா தான் இந்த அடிப்பிடிக்காமல் நல்ல இலகுவாக கிண்டிடும். அதோட இந்த பால் டோஃபியை கலட்டி எடுக்கல நல்ல இலகுவாகவும் கலண்டு வரும். அப்போ அதுக்காக நான் 2 மேசக்கரண்டி பட்டர் சேர்க்குறேன். இந்த பட்டரை நாங்கள் நேரத்துக்கு சேர்ப்போமா இருந்தால் இந்த மில்க் டோஃபி வந்து கொஞ்சம் உருக்கம் கூடிடும். அப்போ இந்த நேரம் போட்டால் கணக்கான பதமாக வரும். இப்படியே இந்த பட்டரை சேர்த்து இன்னொரு 3 நிமிஷம் கிண்டுவோம். இப்போ உங்களுக்கு பார்க்கவே தெரியும் நிறமும் நல்லா மாறிக்கொண்டு வருது. இப்போ வந்து 20 நிமிஷமாக காய்ச்சி கொண்டிருக்கிறேன். இனி வந்து நாங்கள் நடுத்துறதுக்கு விட கொஞ்சம் குறைவாக அடுப்பை குறைச்சி விடணும். எல்லாத்துக்கும் இலகுவாக அடிப்பிடிக்க பார்க்கும். இப்போ இந்த நேரம் நான் வந்து இதுக்கு 1 மேசக்கரண்டி அளவுக்கு வெனிலா சேர்க்குறேன். இந்த வெனிலா சேர்க்கல நல்ல வாசமாக இருக்கும் எங்களுக்கு. இந்த வெனிலாவை சேர்த்து நாங்கள் கிண்டின உடனே நான் வந்து ஒரு காத்தேக்கிற அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து சேர்க்குறேன். இந்த ஏலக்காய் தூள் போட்டால் உண்மையை நல்ல ஒரு வாசத்தை தரும். இந்த வெனிலாவோட நீங்கள் விரும்பினா இந்த ஏலக்காவை சேர்க்கலாம், விருப்பம் இல்லாடி நீங்கள் சேர்க்காம விடலாம். ஆனால் நான் வந்து கூடுதலாக இந்த ஏலக்காய் தூள் போடுறது நல்ல ஒரு இயற்கையான வாசத்தை கொண்டு வரும். அதுக்காக தான் இந்த ஏலக்காய் தூளை சேர்க்குறேன். இப்போ கிட்டத்தட்ட 22 நிமிஷமாக நான் கிண்டி கொண்டிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு விளங்கும் ஓரளவுக்கு கட்டித்தன்மையாக வந்து கொண்டிருக்குது. இப்போ நாங்கள் தொடர்ந்தும் இடவிடாது இப்படியே கிண்டி கொண்டிருப்போம். இதோட நான் வந்து 20 கிராம் கஜு எடுத்து சின்ன சின்ன துண்டாக உடைச்சி வச்சிருக்கிறேன். இப்போ இதையும் சேர்க்குறேன். இதுக்கு வந்து நீங்கள் தேவைண்டா கச்சாந்தும் சேர்க்கலாம், அல்லது கஜு சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். ஆனால் கட்டாயம் நீங்கள் நல்ல சின்ன சின்ன துண்டாக உடைக்கணும். நீங்கள் பெரிய துண்டாக போட்டிக்கண்டா இந்த சின்ன சின்ன துண்டாக நாங்கள் இந்த மில்க் டோஃபியை பட்டி எடுக்கல உடைய பார்க்கும். இப்போ வந்து 25 நிமிஷமாக கிண்டி கொண்டு வைக்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்க்க தெரியும் நல்லபடியாக கொதிச்சு
நல்லா பதமாக உறைய கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் இதில் பதம் பார்க்குறேன்டா, கரைஞ்சி எடுத்து இப்படி ஊற்றக்கில் இந்த கட்டி கட்டியாக ஊற்றுப்படணும். இப்போ கட்டி கட்டியாக அப்படி ஊற்றுப்படமாக இருந்தால் எங்களோட பதம் வந்து தயார். இப்போ தண்ணியாக ஓடினாண்டா நாங்கள் இன்னும் கொஞ்சம் துண்டணும். ஆனால் இது வந்து இப்போ கணக்காக வந்துட்டு இப்படி துண்டு உண்டா வரைக்கில் நாங்கள் அதை வந்து இறக்கலாம். இனி வந்து நாங்கள் தான் இதுக்குள்ளே ஊற்றி எடுப்போம். இதே மாதிரி நாங்கள் மெட்ட பாத்திரத்துக்கையும் ஊற்றி எடுத்துகிட்டு இப்படி மட்டப்படுத்தி விடுவோம். இதை வந்து நான் இப்படி ஒரு அலுமினியம் ஃபோலி மட்டையில் கொஞ்சம் பட்டரை பூச்சி போட்டு இதால் இப்படி மட்டப்படுத்துவோம். இதை வந்து நாங்கள் ஆரம் முதல் செய்யணும். எல்லாத்துக்கும் இறுகிடு நல்லா. இப்படி அமைத்து விட்டு போட்டு நாங்கள் இதையும் அமைத்து எடுப்போம். இது வந்து நாங்கள் அடுப்பில் இறக்கின உடனே ஊற்றணும், எல்லாத்தையும் உடனே இறுக பார்க்கணும். நான் அதுக்காகத்தான் முதலே இதுக்கு வந்து பட்டர்லாம் பூசி ஆயில் பேப்பர் போட்டு வச்சினான். இப்போ இனி வந்து நாங்கள் இந்த இறுகும் முதலே இதை எங்களுக்கு தேவையான அளவுக்கு வெட்டி விடுவோம். அப்போ நான் வந்து இந்த வெட்டுற கத்திக்கு கொஞ்சம் பட்டர் பூசுகிறேன். அப்போ தான் எங்களுக்கு இந்த ஒட்டுப்படாமல் நல்ல கணக்காக வரும். இதெல்லாம் வந்து இனி ஆற வச்சுட்டு மற்றதையும் வெட்டி எடுப்போம். இதை வந்து நாங்கள் இனி கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு உங்களுக்கு எடுத்து காட்டுறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ வந்து நான் 30 நிமிஷமாக ஆற வச்ச மில்க் டோஃபி வந்து நல்ல பதமாக உருகி வந்துட்டு இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. நாங்கள் ஆயில் பேப்பர் போட்டு வழியாக நல்ல இலகுவாகவே பிரித்து எடுக்கக்கூடிய இருக்குது. உங்களுக்கு பார்க்கறதுலையும் நல்ல இறுக்கமாக கணக்காக அந்த கழிவு எல்லாம் சேர்ந்து நல்ல வடிவாகவே வந்திருக்கு. இப்போ வந்து நாங்கள் செஞ்ச எல்லா மில்க் டோஃபியும் தயாராக வந்துட்டு இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒன்றடுத்து உடைச்சி காட்டுறேன் உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்படி நாங்கள் இலகுவா உடைக்கி நல்ல வடிவாக உடஞ்சி எங்களுக்கு வரக்கூடிய இருக்குது. இந்த பதத்தில் இருந்தால் தான் எங்களுக்கு கடிச்சு சாப்பிட நல்லாவும் இருக்கும், அல்லது உமிஞ்சி சாப்பிடக்கூடிய இன்னும் நல்ல சுவையாக இருக்கும். இது வந்து உண்மையாக ஒரு பெரிய வேலையே இல்லை, ஒரு அரை மணித்தத்துக்குள்ளே நல்ல இலகுவாக நாங்கள் வீட்டிலே செய்யலாம். இப்போ வந்து எங்களோட மில்க் டோஃபி தயார். நாங்கள் அதை மில்க் டோஃபி செய்யக்குள்ள கொஞ்சம் கூடவாக செஞ்சோம்னா இப்படி ஒரு கண்ணாடி போத்தலில் இறுக்கமாக நாங்கள் மூடி வைக்க எங்களுக்கு இந்த மில்க் டோஃபி வந்து காயாமல் நல்ல இதே பதத்தில் எடுக்கலாம். அப்படி நீங்கள் போத்தல் இல்லாட்டிக்கும் ஒரு குளத்தின் பையில் வச்சு நல்லா மூடி இறுக்கமாக வச்சிங்கன்னா காயாமல் இதே பதத்தில் நல்ல சுவையாகவே இருக்கும். இதுபோல் நீங்களும் உங்களோட செய்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வரும்னு சொல்லி ஜோதிப் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திப்போம்.